ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சர் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் அந்த நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்புக்கலாம் சப்போஸ் உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் நம்மளை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம ரெடியாக இருக்கும் அது அஃப்லியேட்டட் காலேஜாக இருந்தாலும் சரி டைரக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து டொனேஷன் இல்லாமல் நம்ம என்ன என்னோ பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸ் காலேஜஸில் இன்னமும் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது சரியா அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி நம்ம பார்க்குறது எத்தனை மணிக்கு நமக்கு வரும் சரியா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதாவது கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் எப்பையும் போல் என்ன சொன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஏயு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் அதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஜி அட்மிஷன்ஸ் அதுக்குள்ளே போங்க சரியா அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு அதாவது இந்த டைமில் இன்றைக்கி வந்து நான் காலையில் சிக்ஸ் ஃபைவ்க்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா மாதிரி இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சரியா அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்ஐயில் கிளிக் பண்ணி நீங்கள் என்னச்சு பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் அந்த பிடிஎஃப்ஐயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஷோ பண்ண போகிறேன் அதனால் கண்டிப்பாக அந்த பிடிஎஃப்ஐயில் என்ன மாதிரியான ரேங்க் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்க அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக அந்த பிடிஎஃப்ஐல நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான்ச்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கிடைக்கும் சரியா இதில் வந்து ஃபர்ஸ்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் காலத்தில் அப்ளிகேஷன் ஐடி தேர்ட் காலத்தில் நேம் இருக்கும் ஃபோர்த் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க் அதாவது கட் ஆஃப் மார்க்கு ஃபிஃப்த் ஒன்றில் கம்யூனிட்டி சிக்ஸ்த் ஒன்லில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் சரியா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் நமக்கு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீக்கு கூப்பிடுவாங்க மேக்ஸிமம் ஃபேஸ் ஒன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறப்ப ஃபேஸ் ஒன்லேயே நமக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு நம்மளே கூப்பிட மாட்டாங்க அதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கம்யூனிட்டி ரேங்க்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்க்கு கூப்பிட மாட்டாங்க ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் நமக்கு வந்து ஃபேஸ் ஒனுக்கு கூப்பிடுவாங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுறிங்கள அதுக்கு தான் கம்யூனிட்டி ரேங்க் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா ஓகே இப்போ லாஸ்ட் இயர் வந்து எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் ஃபே ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்தே உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சிடும் சரியா அப்போ உங்களுக்கு நாளையிலேருந்து ஆரம்பிக்கும் போது எந்த டவுட் உங்களுக்கு வந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலான்ச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நாம் உங்களுக்கு சாய்ஸ் பண்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் எந்த மாதிரி நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி அட்டன் பண்ணணும் எல்லா டவுட்டுமே உங்களுக்கு க்ளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் அதனால் நம்மளை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் ஓகே இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஃபேஸ் ஒன்க்கு யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் இயர் வந்து ஃபேஸ் ஒன்க்கு கூப்பிட்ட கேண்டிடேட்ஸை நம்ம என்னச்சும் போதா பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இந்த வருஷம் என்னன்னா நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நமக்கு வந்து அக்ரி கவுன்சிலிங் நடக்கிறனால நிறையா பேர்த்துக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அக்ரி கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணிவிட்டு இதில் போகலாமா அதில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் அக்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்ரி இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும் இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜா அதாவது உங்கள் சீட்டை வந்து கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட டூ லேக் கிட்ட நீங்கள் என்ன பெனால்ட்டி கட்டணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க சரியா இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து அதாவது இது வந்து எல்லாமே ஜென்ரல் ரேங்க் சரியா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாவது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க லாஸ்ட் இயர் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க எஸ்சியில் ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க பிசிஎம்மில் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க எஸ்சி எஸ்சிஏல ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க சார் ஆனால் நமக்கு தேவையான சீட்டே மூவாயிரத்தி தானே சார் அதாவது இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா நிறையா பசங்க மெடிக்கல் போவாங்க நிறைய பசங்க சீட்டு எடுத்துகிட்டு மாட்டாங்க அதாவது நமக்கு சீட்டு கிடச்சோன்னே நம்ம வந்து சட்வி டெலிவரி வந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் போகணும் அப்போ நிறைய பேர் வர மாட்டாங்க அதனால எக்ஸ்ட்ராவே நிறைய பேர் கூப்பிடுவாங்க சரியா கூப்பிட்டு யார் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க சரியா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போது வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து அக்ரி கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு வரப்போகுது அதனால் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மதுரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ